போய் போய் ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறானே, இவனை நான் எப்படி எல்லா செல்வாக்க வளர்த்தேன், இவனுக்கே எப்படி புத்தி போனும், அதான்ப்பா என்னால தாய்க்க முடியல. அம்மா எனக்கு மட்டும் என்ன குழு குழுனா இருக்கு, அதுவும் ராஜ கல்யாணம் நின்னு போறதுக்கு இவ காரணமா இருந்திருக்கா. இவன் என்ன ரம்பையா மேனகையா, இவகிட்ட போய் அவன் விழுந்து கிடக்குறான். ஏதோ பெரிய இடத்து பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு தள்ளிருக்கலாம். இது ஏதோ அண்ணாடங்க அச்சுமல்ல இருக்கு. இவ எப்படிமா நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கலாம்? வேற என்ன, உன் தம்பிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனாலதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இது பர்மா, அந்த சௌமியாக்குன்னு யாரும் கிடையாது, உன் செல்ல பிள்ள விஜய் அவனை மட்டும்தான் நம்பி வந்திருக்கா, அதனால தான் சொல்றேன். அவளை அடிச்சு துரத்துனா கூட கேள்வி கேட்க நாதி கிடையாது. இப்படி எல்லாம் பண்ணா விஜய்க்கு நம்ம எதிரி ஆயிட மாட்டோமாப்பா. விஜய் முன்னாடி நாம அப்படி பண்ணக்கூடாது, அவனுக்கு தெரியாம பண்ணணும். ஆமா, ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா எப்படி ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்க உன் ரெண்டாவது மர்ம குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னா அவர் அனாத நாதியத்துவன் சொன்னா என்னை எல்லாம் கேவலமா நினைக்க மாட்டாங்க. என்னங்க இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கேன்னு நாங்களா வேதனைப்பட்டுகிட்டு இருக்கோம், நீங்க ஹாயா கதை புக் படிச்சுட்டு வரீங்களா? நீங்களே இந்த குடும்பத்துல ஒருத்தர் தான், மறந்து போச்சா? கல்யாணி நான் பேசாம இருக்கேன், என்னையே வம்புக்கு எடுக்கிற. அது சரி, நம்ம விஜய் ஒரு ஆணாதிக்கு தாலி கட்டிட்டு கூட்டிட்டு வந்திருக்கான், பெத்த மனசு, என்னால தாங்கிக்க முடியல. நம்ம பொண்ணுக்கு நடக்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு அவ மட்டும் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? சரி, அதுக்காக நீ என்ன பண்ண போற? சபாஷ், என்ன கேள்வி கேக்குற பத்தியம்மா? ஏமா இவளுக்கு என்னமா குறைச்சல், இவளுக்கு என்ன குறைச்சல், எல்லாருக்கு பாவம், எதுவுமே இல்லை. அந்த சௌமியாக்கு என்ன இருக்கு? தரித்திரம். ஆனா விஜய் மூலமா எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிக்க போறா, இது என்னமா நியாயம்? நிறுத்துறா, அந்த பொண்ணு கோடீஸ்வரியா இல்ல பிளாட்ஃபார்மாங்கிற கேள்வி இப்ப எதுக்கு? விஜய்க்கு பிடிச்சிருந்துச்சு, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான், வாழ போறது அவன். நடந்து முடிஞ்சு போனதை பத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது, அது அநாகரியமும் கூட. அதுக்காக அவளுக்கு ஆரத்தி எடுத்து இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்க சொல்றீங்களா? வேற வழியே இல்ல, ஏத்துக்கலன்னா உன் புள்ள உன்னை விட்டு போயிடுவான், அது பரவாயில்லையா? போகட்டுமே போகட்டும், அந்த பொண்ணுதான் முக்கியம்னா கட்டின துணியோட போட்டுமே. அவன ஒரு பிளாட்ஃபார்மத்தை கட்டிக்கிட்டா இவனும் பிளாட்ஃபார்ம்ல தான் போயிருக்கணும். என்ன பண்றது, அவன் நல்லா பிளான் பண்ணி என் புள்ள பணக்காரன்னு மயக்கி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. ஜீரோக்கு வேல்யூ இல்ல, அது பக்கத்துல ஏதாவது நம்பர் போட்டா தான அதுக்கு வேல்யூ வரும். அதே கதை தான் சௌமியாதும். சௌமியா கதை மாத்திரம் இல்ல, இங்க பல பேருடைய கதை அப்படித்தான். என்ன சொல்றீங்க, எது ஜீரோ எது நம்பர்னு நான் சொல்ல போறதில்ல, அது சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியும். வாழ்ற வாழ்க்கை நமக்கு தான் சொந்தம்னு யாரும் மாறுதட்ட முடியாது, அதை புரிஞ்சுக்க. என்ன என்னமோ பேசுறீங்க, நான் நிம்மதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? பாரு கல்யாணி, பழசெல்லாம் நீ மறந்திருக்கலாம், குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஆனா உன் கூட நான் வாழ்ந்தவன், வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நாமளும் வரும்போது எதையும் கொண்டு வரல, மற்றவங்களை அனாதைன்னு சொல்ல நமக்கு ஒரு தகுதி வேண்டாமா? வணங்குறேங்க,
வருக தளபதியே, வருக. சோமபானம் சாப்பிட்றீங்களா? ரங்கா, நான் இதுக்குன்னு ஆஃபீஸ் போயிட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தேன். வீட்டில் இருக்கதா சொன்னாங்க. காலங்கத்தில் இப்படியா? சந்தோஷந்தான். அளவுக்கு அதிகமாக. ஹாவ் அ சிப். மேட்டர் என்னன்னு சொல்லு. மேட்டர் சொல்றேன். தேடினேன் வந்தது டிங் 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 டிங். சிரிக்காத. விஜய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறது அந்த சூப்பர் டூப்பர் கேர்ள் சௌமியாவதான். என்னது, சௌமியாவியா? எஸ். இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. விஜயோட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு அவன் கல்யாணத்துலேயே நான் இல்லாமல் போனது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா தெரியல. சிக்கலா சேரங்கா? ஆமாம், சிக்கல் தான். நான் இங்கே இருந்திருந்தால் கல்யாணத்தையே நடக்க விட்டுருக்க மாட்டேன். அந்த பொண்ணை பிடிச்சி கோடவுனில் தள்ளியிருப்பேன். வசமாக மாட்டிக்கிட்டோம். யாரும் எதிர்பார்க்காத திருப்பம் வந்த தர்மா. நல்ல விஷயம் என்னன்னா, கல்யாணி அம்மா வீட்டில் எனக்கு ஒரு பிரமாதமான இமேஜ் உருவாயிருக்கு காயத்ரி மூலம். அதை வச்சு பிளே பண்ணோம். பெரிய பிளஸ் தான் அது எனக்கு. ரங்கா, நீ பிளஸ்ன்னு சொல்ற, அவ அதை மைனஸ் ஆகிட்டா? அவ என்னை எக்ஸ்போஸ் பண்ண பார்த்தானா, அந்த வீட்டில் அவள் டிஸ்போஸ் ஆயிடுவா. அது சௌமியாக்கே தெரியும். நிறைய சிக்கல் அவளும் மாட்டியிருக்காடா. எல்லாத்துக்கும் மேலே தாலி சென்டிமெண்ட்டை போட்டு விட்டேன்ல. இவங்க உயிரை விட்டாலும் விடுவாங்களே தவிர தாலியை விட மாட்டாங்க. கெட்டியாக பிடிச்சி பாடுங்க. எக்ஸ்போஸ் பண்ணிட்டாள்னு வை, காயத்ரி மேட்டரில் நீ வில்லன் ஆயிடுவேன். அப்படி ஆனதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்குள்ளே இருந்து உன் காரியத்தை முடிக்கிறது அவங்க உஷாராயிட மாட்டாங்க. கரெக்ட். அவங்க உஷாராயிட்டாங்கன்னா நம்ம பழிவாங்கும் படலம் தத்தளிக்கும். ரங்கா, சௌமியா ஆக்கிடுவாள்? விடக்கூடாது. அங்கே தான் நம்ம கொஞ்சம் இன்டெலிஜென்ட் அப்ளை பண்ணும். காயத்ரி மேட்டர் உனக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஆனால் இவ உனக்கு சேலஞ்சாக வந்திருக்கா. ஏ, இவ துக்கடாடா. தன்ராஜ் விஷயத்தில் கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டானா பெரிய என்ன? விஜய் மூலமாக நான் கல்யாணம் அம்மா வீட்டுக்குள்ளே போனேன். அவனே இவ கல்யாணம் செஞ்சிட்டு இருக்கா. அங்கே தான் முடிச்சு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கு. அவுக்கணும். அலையை கீழ்ச்சிக்கிட்டு எதிர்த்து நீச்சல் அடிச்சு போனோம். போற ஆத்தோட நீஞ்சி போறது பெரிய விஷயம் இல்லை. நீ சொல்றது கரெக்ட் தாங்க. ஆனால் அவ அடுத்து மூவ் பண்றதுக்குள்ள நீ முந்திக்கிட்டா உனக்கு நல்லது. சவால் கொண்டாடுவோம். சவால அலையை கிழிக்கும் படகை போல பாதை உண்டாக்கவா, விதியை உடைக்கும் மதியை கொண்டு வெற்றி உண்டாக்கவா. ஏண்டா கீழே அவ எதுக்க கையை கட்டி நிக்கிற, மேல சோஃபாவில் காலை போட்டுக்கிட்டு ஆட்டிட்டு இருக்கியா? எப்போ வேணாலும் அவள் கூப்பிடுவா, கை தட்டுவா, ஓடணும், ரெடியாரு. இவ ஒருத்தி மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சுக்கிட்டு நீ என்னதான் செஞ்சாலும் என்ன நல்ல பேர் எடுத்திருக்க? பாட்டி, நீங்க என்னவோ சொல்ல வரீங்க, அது என்னன்னு சொல்லுங்க. இந்த பாவி கல்யாணி பிள்ளைய நிம்மதியா வாழ விட மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சௌமியா யாரும் இல்லாத அனாதன்னு தெரிஞ்சுதானே நம்ம விஜய் கட்டிக்கிட்டான். ஆமா, வாழ போறவன் அவன் தானே. அவன் மனசுக்கு பிடிச்சிருந்தா போதாதா? மத்தவங்களுக்கு என்ன வலிக்குது பாட்டி? அவன் மனசுக்கு பிடிச்சா மாத்திரம் போருமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியே போய் தனி குறித்து நடத்தினா பரவாயில்ல, வீட்டோட வாழ போறான், வீட்டில் இருக்க பிடிக்க வேண்டாமா? அதானே. ஏன் பாட்டி, விஜய் எந்த நேரமும் அவ கூடவே இருந்துட முடியுமா? நீங்களா விஜய் பக்கம் இல்லையா? நாம விஜய் பக்கம் இருந்து என்ன லாபம்? சௌமியா அத்தை கூட தானே வாழ்ந்தாகணும். அதான் நானும் சொல்றேன் பாட்டி. டேய், விஜய்க்கு பொண்டாட்டி ஆன பிறகு அந்த பொண்ணு எப்படிரா அனாதாவா? நம்ம எல்லாத்துக்கும் அவ சொந்தக்காரி தானே. இதுவும் உண்மைதான். விஜய் நல்ல பையன், தப்பான எதையும் தேர்ந்தெடுக்க மாட்டான்.
அந்த பொண்ணு பார்க்க லட்சணமா ரொம்ப அழகா இருக்கா. இதெல்லாம் சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதானே. அட போறப்ப நாம என்னத்த கொண்டு போ போறோம். இங்க எல்லாரும் பார்க்க போனா அநாததான். எனக்கு என்னமோ கல்யாணியோட போக்கு சுத்தமா பிடிக்கல. சரி. பாவம் சௌமியா. இந்த வீட்டுக்கு வாழ வந்தாலும் என்னை விட மோசமா தான் நடத்துவாங்க. சௌமியாவை மோசமா நடத்துவாங்கன்னு சொல்றேன். சரி. உனக்கு வரதால ஐயோ. அப்பா. அம்மா. என்னம்மா ரொம்ப வலிக்குதா? விஜய் வந்தானே? அவன் இங்க இப்பெல்லாம் இந்த பக்கம் வரான். அவனை இப்படியே விடக்கூடாது. விட்டு அவளோட ஓடி போய் தனியாக கொடுத்துன ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்டேருந்து அவனை பிரிச்சிருவா. அவனை நம்மக்கிட்டேருந்து பிரிக்க விட மாட்டேன். ஹலோ அங்கிள். வாங்குறங்க. வணக்கம். வணக்கம். பாம்பேலேருந்து எப்போ வந்தீங்க? ரெண்டு நாள் ஆச்சு. விஜய் இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்கல. அம்மா இருக்காங்களா? உள்ள இருக்கா? பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ. யாரும்மா வந்திருக்கிறது? வேற யாரு? ரங்கா தான். ரங்காவா? இரு மம்மி, நீ எங்க போற? அவர் மாத்திரம் வந்து என்ன பண்ணிட்டு போறாரு? விஜய் பண்ணதா நியாயப்படுத்துவாரு? அவனை தப்பாவே பேச மாட்டாரே. ராஜி, நான் யாரையுமே தப்பா பேச மாட்டேன். நியாயம் எதுவா தான் பேசுவேன், அது அம்மாவுக்கே தெரியும். என்னம்மா ஆச்சு? என்ன பாகணும்? இதுக்கு மேல என்ன ஆகணும் சொல்லு. இந்த விஜய் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. அவன் இப்படி பண்ணது, ஐயோ, அந்த அதிர்ச்சியிலேருந்து என்னால் வரவே முடியலப்பா. என்ன அந்த படப்படப்பு இருந்துட்டே இருக்கு. ராத்திரிலேருந்து என் கை குடையுது, என்னால் தூங்கவே முடியல. சொல்லம்மா. என்னம்மா நீ இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு? நமக்கு யாரோட சப்போர்ட்டும் கிடைக்க போறது இல்ல. ராஜி, என்ன வச்சுக்கிட்டு அப்படி பேசுற நீ? நகர. என்ன ஆச்சு, இந்த மாதிரிலாம் பேசுற நீ? பின்ன பேசாம உண்மை தானே? உண்மை எது? நான் சொல்றேன், இந்த வீட்டுல என்ன யாரும் புரிஞ்சுக்கல, அதான் உண்மை. அம்மா, விஜய் செஞ்சது எனக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல. லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டத நான் தப்பா சொல்லல. இப்போ அதனால ராஜியோட வாழ்க்கை கெட்டுப்போச்சே. மற்றவங்க பண்ணுற பாவம்லாம் இந்த குழந்தை தலையில் விழுது. அதான் என்னால் தாங்க முடியல. அம்மா, அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. என் மனசு என்னமோ பண்ணுது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? விஜய் என்னோட எவ்வளோ க்ளோஸ். அவன் பண்ண தப்புக்காக அவங்ககிட்ட முகம் கொடுத்து கூட நான் பேசலை. எவ்வளோ பாட்டு எதோ சொல்லிட்டு இருக்கா? பாத்தியா, நான் அப்பவே சொல்லல. நீதான். நீ ஏன் சொல்லுப்பா? நான் எப்படிப்பா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவேன்? சேர்த்துக்க முடியாதுமா. நீங்க சொல்றது ரொம்ப நியாயமானது. ஆனா அப்பாவும் பெரியப்பா குடும்பமும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எங்க அம்மா மட்டும் தனியா நிக்கிறாங்க. ராஜி, நீ சொல்லாத அப்படி. அம்மா தனியா இல்ல, நான் இருக்கேன். நான் இருக்கமா? நான் இருக்கேன். எனக்கு அது தெரியும்ப்பா. ஆனா இப்ப இருக்க கஷ்டத்துல நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. அம்மா, நான் ஒன்னு சொல்றேன், செய்வீங்களா? சொல்லுப்பா. இப்போ விஜய் என்ன செஞ்சிட்டான்? ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். அதை ஊர்ல தப்பா பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆனா கல்யாணி அம்மா வீட்டுக்கு வந்த மருமகளை துரத்தி அடிச்சிட்டா அப்படின்னு தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த சைக்காலஜி அப்படி. அனுதாபால அவ பக்கம்தான் வீசும். அதுக்கு நாம விட்டுடலாமா? நான் சொல்றது புரியுதா? புரியுதா? ஆமாமா. எல்லாம் லேட்டு தான் உனக்கு. அன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்கும்போது இவளால என் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடுச்சேன்னு எனக்கு பத்திக்கிட்டு வந்ததுப்பா. அவளை நான் மறுபடியும் பார்த்தேன், நான் அவளை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இது பாருங்க, நீங்க பாருங்கம்மா, அவசரப்படாதீங்க. அவ சாதாரணமான ஆள் இல்லை, விஷ கொடுக்கு. அவளை ஏற்கனவே உனக்கு தெரியுமாப்பா? தெரியும்னா அவனை பெருசா தெரிய வேண்டியிருக்கு. விஜய் நம்ம குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருந்தான். அவனே அவ பக்கம் இழுத்து வச்சிட்டு இருக்கானா? அவன் என்ன சாமானியமான ஆளா?
அதத்தான் சொன்னேன். இப்போ அதனால் நம்ம அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது. நம்மளோட புத்தியை உபயோகப்படுத்தி சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிக்கணும். நீ என்ன செய்ய சொல்றியோ செய்யறேன்ப்பா. அது போதுமா? எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க ஜெயிக்கணும். விஜய் வாயாலேயே அந்த பொண்ணை வீட்டை விட்டு விரட்ட வைக்கணும். விஜய் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, நடக்குமா? நடக்கும், நடத்தி காட்டுறேன். என்ன நீங்க நம்பினா? ஆனா இதுலெல்லாம் நான் தலையிட மாட்டேன். ஐடியா கொடுக்கறதோட சரி, செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க தான். என்ன? கரெக்ட்மா, ரங்கா சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணா எல்லா 100% கரெக்டா நடக்கும். இப்போ சொல்லு, அவசர கொடுக்க மாதிரி எப்ப இதோ? அம்மா கிள்ளாதீங்க. கிள்ள மாட்டேன், திருகுவேன். யாரும் இல்லையே? எல்லாம் எங்கேயாவது தண்ட சோத்தை தின்னுட்டு சுருண்டு கிடக்கும். இப்போ வாங்க. நடக்க போறதெல்லாம் காக்கா உட்கார பனைமரம் விழுந்த மாதிரி இருக்கணும். பனைமரத்துக்கு உட்காந்து பால் குடிச்ச மாதிரி ஆயிடக்கூடாது. புரியுதுங்களா? என்ன என்ன செய்ய போறீங்க? நீ தானப்பா சொல்லணும். சொல்றேன். விஜய் இந்த வீட்டுக்கு ஒரு பொக்கிஷம். அவனை நாம இழந்துடக்கூடாது. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? விஜயை கூப்பிட்டு நீ உன் பொண்டாட்டியோட நம்ம வீட்டுக்கு வான்னு சொல்றீங்க. சொன்னா? சொன்னா ஊரோலகத்துல உங்களோட பெருந்தன்மையை பாராட்டி பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்ய போறோம். அலைகள் மெகா தொடர் இனி தினமும் 2 எபிசோடுகளாக 8:30 மணிக்கு மற்றும் 10:30 மணிக்கு மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.